ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டேஸ்டி சமையல் வித் யூனிக் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க, சிக்கன் கபாப். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய இன்னொரு சேனல் ஓடிஎஸ் ஃப்ரீ ஸ்டைல் சேனலை மறந்துடாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 200 கிராம் சிக்கன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். போன்லெஸ்ஸாக இருக்கணும், அதை நல்லா மிக்சியிலே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பல்லாரி வெங்காயம், ஒரு பிரெட்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கப் 1 கைப்பிடி வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் கபாப்புக்குள்ள மசாலா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனோட எல்லாமே ஈவனாக சேர்ந்துருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வரணும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து கபாப்பில் ஸ்கியூசர் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு தவாவில் இந்த கிரில்லர் வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா சூப்பராக குக் ஆயிருங்க. இதே மெத்தடில் நீங்கள் கட்லட் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தட்டி நீங்கள் எண்ணெயில் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கட்லட் ரெடிங்க. உங்கள் கிட்ஸுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் பட்டர் தடவி தடவி நீங்கள் அந்த கிரில்ல டோஸ்ட் பண்ணி எடுங்க. இல்லை நாங்கள் வந்து அந்த கிரில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. நம்ம நார்மலாக தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு இந்த ஷேப்லேயே நீங்கள் உருட்டி அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான சிக்கன் கபாப் ரெடிங்க. இந்த சிக்கன் கபாபோட மயனைஸ் காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.